வணக்கம். ஜோதிடத்தில் இந்த ராகு பகவான், அதாவது ராகு கேது ரெண்டுமே வந்து 180 டிகிரியில் எப்பவுமே இருக்கும். அதாவது ஒரு கட்டத்தில் ராகு இப்போ லக்னத்தில் இருந்ததுன்னா 7 கேது இருப்பார், இப்போ லக்னத்தில் கேது இருந்ததுன்னா 7 ராகு இருப்பார். எப்பவுமே வந்து சமசப்தமாக 1-7 இந்த ராகு கேது ரிவர்ஸில் போகும். ஆன்டி கிளாக் வைஸில் கடிகார சுத்துக்கு எதிர் சுத்தில் தான் ராகு கேது இந்த காலச்சக்கர கட்டத்தில் இயங்கிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராகு பகவான் பொதுவாக லக்னத்துக்கு லக்னம் தான் நம்மளுக்கு தெரியும், முதல் வீடு லக்னத்துக்கு 3-6-11 இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு ஜோதிட நூல்கள் குறிப்பிடுது. 3 பாவம் இப்போ காலச்சக்கரமுக்கு நம்மளுக்கு தெரியும், மேஷம் தொடங்கி மீனம் வரை அப்படியே கடிகார சுத்தில். இதில் வந்து 3 பாவங்கிறது மிதுனம், புதனுடைய வீடு. இது பாருங்கள், இந்த கன்னியும் புதனுடைய வீடு, இந்த ராகு ராகுவுடைய வீடு எனப்படுவது பார்த்திங்கன்னா கும்பம். ஸோ கும்பராசி அவருடைய சொந்த வீடு இந்த 11 பாவம். அப்போது இந்த மிதுனம் புதன், கன்னி புதன் வீடு, கும்பம் சனி பகவான் மற்றும் ராகு பகவானின் ஆட்சி வீடு. ஸோ இந்த நட்பு கிரகம் புதனும் ராகும் சிறந்த நட்பு கிரகங்கள். இதில் இருந்தால் வந்து இந்த ராகு வந்து 3-6-11, இது எந்த லக்னமாக இருந்தாலும் 3-6-11 என்றால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஜோதிட விதி எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு எப்படி அமைப்பு இருக்குதோ அதை பொறுத்து தான். இப்போ ஏன் வந்து சுக்கரனை வந்து மனைவிக்கு காரகன் அப்படிங்கிறாங்க, திருமணத்துக்கு கலத்திர காரகன் அப்படின்னாங்கன்னா, காலச்சக்கரம் அதாவது மேஷராசிக்கு 7 பாவம் சுக்கரனுடைய வீடு, அதாவது துலாம். இப்போ 7 பாவம் திருமண பாவம், அதனால தான் சுக்கரனை வந்து நம்ம திருமணத்துக்கு பார்க்குறோம். இப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஏன் சனி பகவான தொழிலுக்கு கர்ம காரகன் அப்படிங்கிறாங்கன்னா, தொழில் ஸ்தானம் 10 பாவம் மகரத்துக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு அதிபதி. அதனால தான் சனி கர்ம காரகன், சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்தில், அப்போ தான் வந்து சிறந்த தொழில்கள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இது வந்து லக்ன ரீதியாக இது வந்து இந்த ரூல் வந்து எடுபடும். இப்போ நாம் ஒவ்வொரு கிரகத்தோடு இந்த ராகு காம்பினேஷன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஈஸியாக எப்படி பார்க்குறது, இந்த நாடி ஜோதிட முறைப்படி எப்படி இது இந்த பலன், அதாவது வேத ஜோதிட முறைப்படி என்னென்னா, இந்த லக்னத்திலிருந்து நின்ற பாவங்கள் இதெல்லாம் கணக்கு. நாடி ஜோதிட முறையில் அந்த கிரக சேர்க்கை மட்டும்தான், அங்கே கிரக பார்வையும் கூட இல்லை. ஒரு கிரகம் கிரகத்தோடு இந்த ராகு இருந்தால், பொதுவாக மற்ற 7 கிரகங்களோடு இந்த ராகு இருந்தால் என்ன பலன், அதுதான் வந்து இது அந்த அமைப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஜோதிட ஆர்வலர்கள் இல்லை ஜோதிடம் கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனல் லிங்க்கு பிளேலிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஓரளவுக்கு ஏற்கனவே கற்றுட்டு இருக்கிறவங்களும் சரி, புதுசாக கற்றுக்கிறவங்களும் சரி, பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஜோதிடம் புரியும். உங்களுக்கு யார் வேணாலும் ஜோதிடம் படிக்கலாம். இதில் வந்து ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவங்க, நம்ம மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க, நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த ராகு, இப்போ ஒவ்வொரு கிரகம், முதல் கிரகம் வந்து சூரியன், சூரியன் ராகு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, இந்த காம்பினேஷன் அப்படின்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. அதாவது சூரியன் உடன் ராகு இருப்பது இல்லது அல்லது வந்து சூரியனுக்கு 5 இடத்தில் ராகு இருப்பது அல்லது சூரியனுக்கு 9 இடத்தில் ராகு இருப்பது. இப்போது ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும், சூரியன் சந்திரன் சனி அது எதுவாக இருந்தாலும் சரி, முதல் உங்கள் ஜாதகத்தில் அது அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ சூரியன் இந்த இடத்துல இருக்காருனா சூரியனுடனே ராகு இருப்பது, அது காம்பினேஷனில் வரும். அல்லது சூரியனுக்கு 1, 2, 3, 4, 5 பாவத்தில் ராகு இருப்பது, அல்லது சூரியன்லேருந்து எண்ணி வந்தீங்கன்னா சூரியனுக்கு சூரியன் இருக்கும் இடத்தை 1 பாவமாக வச்சுக்கணும். அந்த கிரகம் இருக்கிற இடத்த சூரியன்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பாவத்தில் ராகு இருப்பது. அப்போது ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து 1, 5, 9 இடத்தில் ராகு இருந்தால் அதை வந்து காம்பினேஷன் அப்படிம்பாங்க, அதுதான் சேர்க்கை. இங்கே வந்து 7 பார்வை, மற்ற கிரகங்களுடைய பார்வையெல்லாம் இங்கே வராது. இப்போ சூரியன் ராகு இப்படி இருந்தாலும், அல்லது சூரியனுக்கு 2 இடத்தில் ராகு இருந்தாலும், இப்போ சூரியன் ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு 2 இடத்தில் ராகு இருந்தாலும், ஸோ இந்த 4 இடங்கள் தான் பார்க்கணும் நீங்கள். அதாவது 1, 5, 9 மற்றும் 2 இடத்தில் ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு இந்த இடங்களில் இந்த ராகு இருந்ததுன்னா அது சேர்க்கை எனப்படும் நாடி ஜோதிட விதிப்படி.
நாடி அஸ்ட்ராலஜி ரூல் படி இது பலன் கொடுக்கும். அதாவது வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நீங்கள் படித்தாலுமே இதுவும் நீங்கள் தெரிந்தால்தான் உங்களால் முழுமையாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஆர்ட் ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு ஆர்ட். அது நீங்கள் ஒரு சிஸ்டத்தை படித்தால் மட்டும் உங்களுக்கு அது பலன் வராது, கன்ஃபியூஷன் தான் வரும். என்னென்ன சிஸ்டம் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ ரீதியாக எது வருதுன்னு எடுத்துங்க. இது சூரியன் ராகு காம்பினேஷன் தான் நம்மளுக்கு தெரியும். சூரியன் வந்து தந்தைக்கு காரகர், இப்போ தந்தை தான் மெயினாக வந்து பாதிக்கும். தந்தைக்கு ஆயுள் குறைவு, தந்தை ரொம்ப கஷ்டத்திலே இருப்பார். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு சூரியன் ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. சூரியனுக்கு ரெண்டில் ராகுவோ சூரியனுக்கு ஐந்தில் அல்லது ஒன்பதில் ராகு இருந்தால் தந்தைக்கு ஆயுள் குறைவு, தந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுவார், ரொம்ப கஷ்டத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இது வந்து யாருக்கு வந்து நல்லது இந்த காம்பினேஷன், தாத்தா இந்த ஜாதகருடைய தாத்தா வந்து மிகப்பெரிய ஆளாக இருப்பார், செல்வந்தராக இருப்பார், இல்லை வந்து அரசியல் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப வந்து பேரும் புகழும் உடையவராக இருப்பார். தாத்தாவுக்கு வந்து நல்ல விதமாக இருப்பார் ஜாதகனுடைய தாத்தா. தாத்தானா வந்து இந்த ராகு வந்து பேட்டர்னல், அதாவது அப்பா தந்தை வழி தாத்தாவை குறிக்கும். சில சமயம் பொதுவாக தாத்தா அம்மா வழி தாத்தாவையும் குறிக்கும். தாத்தா நல்ல நிலையில் இருந்தார்னே இருந்தார் அப்படின்னா ஒரு பேரன் ஜாதகத்தில் அப்போ ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் தந்தையாரே பாதிக்கும் ஆயுள் குறைவு. அதே சமயம் இந்த ஜாதகருடைய மகனுக்கும் ஆயுள் குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. மகனுக்கு புத்திரன் ஆயுள் வந்து குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய பலன். இது அப்படியே அடுத்து சந்திரன் ராகு நீங்கள் போட்டிங்கன்னா சந்திரன் நம்மளுக்கு தெரியும் தாய். இப்போ இந்த சூரியன் ராகு இன்னொன்று என்ன, அரசாங்கத்தால் சில தீமைகள் ஏற்படலாம், ராஜ தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா சில பேர், அதுவும் இந்த சூரியன் ராகு காம்பினேஷனில் தான் வரும். ஆனால் தாத்தா வந்து அரசாங்க உபாயம், அரசாங்கத்தில் செல்வாக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஜாதகருக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும், சிக்கல்கள் என்னாரு இருக்கும். இது அதை அடுத்து சந்திரன் ராகு இதே மாதிரி தாங்க. சந்திரன்லேருந்து சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சந்திரன் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இந்த கட்டத்தில் இருக்குன்னா சந்திரனுடன் ராகு, அல்லது சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு, இங்கே சந்திரன் வந்து எண்ணி பார்க்கணும் அஞ்சில் ராகு, இல்லை சந்திரன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் ராகு இங்கே இருந்ததுன்னா இப்போ கவுண்டிங் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படியே சந்திரனுக்கு ஆப்போசிட் ஏழாம் பாவம் எட்டு ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருந்தால் அது காம்பினேஷன் அப்படின்னு அர்த்தங்க. இப்போ சந்திரனுடன் ராகு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சந்திரன் தெரியும் தாய், அப்போ தாய்க்கு ஆயுள் குறைவு. இந்த தண்ணீர் கண்டம் நீரில் கண்டம் அப்படிங்கிறாங்களே அது இந்த ஜாதகர்கள் தான். சந்திரன் ராகு இருக்கிறவங்க நீரில் கண்டம் உடையவர்கள். இவர்கள் வந்து இந்த நண்பர்களோடு சேர்ந்து இந்த அருவிக்கு குற்றாலம் அது இதுன்னு எங்கேயோ நீரை பார்த்தா அப்படியே குதிப்பாங்க, ஒரு அதை ஒரு ஈர்ப்பு வரும். இப்போ இவங்களாம் வந்து போகக்கூடாது. இப்போ நாம் நிறைய நியூஸில் வந்து கேள்விப்படுறோம், சும்மா குளிக்க போனாங்க ஜாலியாக இருக்க என்ஜாய் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போனாங்க, ரொம்ப சோக கதையாக ஆகிடும். நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் காம்பினேஷன் ஆகுது தண்ணியில் கண்டம் சந்திரன் ராகு காம்பினேஷன். நல்லா இருந்துகிட்ருப்பாங்க, வாழ்க்கை சீராக போயிட்டுருக்கோம். ஏதாவது வந்து காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் இயங்குச்சுன்னா அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போய் ஆள முடிச்சிடும். அதனால் வந்து நீர் பக்கம் நீர்நிலைகள் பக்கம் சந்திரன் ராகு காம்பினேஷன் உள்ளவர்கள் தயவு செய்து போகாதீங்க. எப்போ இருந்தாலும் கண்டம் கண்டம் தான், அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களோடு சேர்ந்து குளிக்கலாம் தயவுசெய்து போகாதீங்க, எங்கேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் இந்த ரெண்டு ஆப்ஷன். இன்னொன்று வந்து சந்திரன் ராகு. சந்திரன் நம்மளுக்கு தெரியும் மனோகாரகன், அதாவது மனதை ஆள்பவன் சந்திரன், மனோகாரகன்னே பேர் அதுக்கு. மனது வந்து மனசு நல்லா இருக்கணும், லைட்டாக இருக்கணும். இப்போ சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்துன்னா பித்து பிடிக்கும், இல்லை வந்து ஏதாவது மனநோய்க்கு உட்படுவார்கள். மனநோயினா பைத்தியம் பிடித்து ஹாஸ்பிட்டல் அந்த ரேஞ்சிலையும் இருக்கலாம். இந்த சந்திரன் ராகு டிகிரி வைஸ் எவ்வளோ தள்ளி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து. இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இனம் புரியாத பயம், தேவையில்லாத ஃபியர் இதெல்லாம் ஏற்படும். அந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்தாவே அவர்களுக்கு நிறைய குழப்பங்கள், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு.
சில டைம் ஆங்ஸைட்டிக்குள்ளேயெல்லாம் போய் ரொம்ப டிப்ரெஸ்டாகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதான் இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன். இது தாத்தாவுக்கு இதுவுமே நல்லது. தாத்தா தந்தை வழி பாட்டன் வந்து நல்ல சுகமாக வாழ்ந்துருப்பார். சந்திரன் ராகு காம்பினேஷன் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தால் அப்போ ராகுனாவே தாத்தா நல்லா தான் இருப்பார். மற்ற நம்மளுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஜாதகருடைய இந்த கிரக செயற்கையான உறவு முறைகளுக்கும் தான் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து வந்து செவ்வாய். செவ்வாய் ராகு இதே மாதிரி தான். செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கு செவ்வாய்க்கு ரெண்டாம் பாவத்தில் அல்லது 1, 5, 9 செவ்வாயுடன் அல்லது செவ்வாயிலிருந்து 5ஆம் பாவம் செவ்வாயிலிருந்து 9ஆம் பாவத்தில் ராகு இருந்தால், இங்கே நான் சந்திரனுக்கு சொல்லாமட்டேன், சந்திரன் வந்து 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் 2ஆம் பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்திரன் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகும். எல்லா கிரகங்களும் ஃபார்வேர்டில் மூவ் ஆகும், ராகுக்கு எது மட்டும் பேக்வேர்ட்ஸில் மூவ் ஆகும். ராகு வந்து இப்படி பேக்வேர்ட்ஸில் வருவார். அப்போ இது ரெண்டும் எதிர்முட்டு முட்டுது. அதனால தான் இந்த 2ஆம் பாவத்தில் சந்திரன் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு 2வது இடத்தில் ராகுவோ இல்லை கேதுவோ இருந்தால் அது காம்பினேஷனில் வரும். இப்போ செவ்வாய் ராகு, செவ்வாய் நம்மளுக்கு தெரியும் சகோதரரை குறிக்கும். இப்போ சகோதரருக்கு வந்து இதே பலன் அப்படியே அப்ளை ஆகும். ஆயுள் குறைவு சகோதரருக்கு. இந்த அவர் வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், கஷ்ட நிலையில் இருப்பார், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சகோதராக இருப்பார். நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அண்ணன் நல்லா இருப்பார், தம்பி கஷ்டப்படுவார், இல்லை தம்பி நல்லா இருப்பார், அண்ணன் நிறையா சைன் ஆகாமல் அவங்க அப்படியே வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு ஊஞ்சலாடிட்டே இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், உங்கள் உறவினர்களோடையும் நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் காரணம். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா அதாவது இப்போ சகோதரரை அவருக்கு வந்து அவர் லைஃப் வந்து சரியிருக்காது அப்படின்னு ஈஸியாக பலன் எடுக்கலாம். பல்லில் ரோகம் உடையவர், பல்ல வந்து இப்போ 4 டீத்து ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும், சொத்தப்பல்லாக இருக்கும், இல்லை வந்து விகாரமாக இருக்கும், பிறக்கும் போதே வந்து பற்கள் வந்து அழகான நிலையில் இருக்காது. பட் இன்றைக்கி வந்து நிறையா வந்து டென்டிஸ்ட் வந்து டென்டிஸ்ட் காலேஜும் பிடிஎஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த இது ஈஸியாக இல்லை, சரி பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது, அதனால் இது பெரிய நோயெலாம் கிடையாது. ஸோ பல்லில் ரோகம் அதாவது நோய் உள்ளவர், ஏதாவது பல் வீக்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் வந்து செவ்வாய் நம்மளுக்கு தெரியும் ரத்தம் வந்து பிரச்சனையாக இருக்கும். அதாவது இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, இதுதான் பலன். இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப வந்து தாறுமாறாக இருக்கும் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன். இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ரத்தம் வந்து உறையும் தன்மை, ரத்தம் வந்து கரெக்டாக சீராக இல்லாத தன்மை, அதனால் பல வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா ரத்தம் தானே மெயின். எலும்பு, செவ்வாய் எலும்பையும் குறிக்கும். எலும்பு வந்து வலு இருக்காது, திடீர்னு இப்படின்னு கொஞ்சம் ஸ்லிப்பானாங்க எலும்பு உடஞ்சிடும், ஃப்ராக்சர் ஆகும். சில பேர் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இதுக்கெல்லாமா எலும்பு உடையும் அப்படிங்கிற மாதிரி பிளேட் வச்சுருப்பாங்க. செவ்வாய் ராகு இருந்தாவே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஏதோ ஒரு இடத்துல பிளேட் வைக்கக்கூடிய தன்மையோ இல்லை மாவு கட்டு போடுற அமைப்போ, அதே மாதிரி வண்டி வாகனங்களில் விபத்துக்களை தரக்கூடிய அமைப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது. இந்த மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் காம்பினேஷன் தான் இது செவ்வாய். இங்கே சந்திரன் ராகு மைண்டுக்கு ஆபத்து விளைவிக்கும், செவ்வாய் ராகு உடல் பாகங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் காம்பினேஷன் இது. அதே வந்து செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் நாடி ஜோதிட விதிப்படி கணவனை குறிக்கக்கூடிய அமைப்பு. இதே வந்து நீங்கள் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தால் ரொம்ப அவங்களுடைய கணவருக்கு ஆயுள் குறைவு. செவ்வாய் ராகு இதே மாதிரி செவ்வாயிலிருந்து ராகு 2, 5, 9ஆம் பாவத்தில் இருந்தால் இது வந்து உங்களுக்கு கணவருக்கு ஆயுள் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கணவனை பிரிந்து வாழக்கூடிய தன்மை, அதாவது பிரிந்து அப்படிங்கிறது இங்கே நாம் எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா, இது வந்து டைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து தொழில் ரீதியாக அவர் ஜீவனத்துக்காக வெளிநாடு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் மாதிரி, அலைக்கடல் ஓடி திரவியம் தேடும் மாதிரி, அதனால் அங்கே இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லை பிஸ்னஸ் விஷயமாக அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு, டைவர்ஸும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இருக்கும். சண்டை சச்சரவுகள் ஏதாவது வரும் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தால். இதுதான் வந்து செவ்வாய் ராகு காம்பினேஷன். அதனால் இவங்க வந்து இயந்திரங்கள் அந்த டூல்ஸு மிஷினரிலாம் ஹேண்டில் பண்ணும்போது செவ்வாய் ராகு காம்பினேஷன் உள்ளவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் ராகு,
ஸோ புதன் வந்து தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ தாய்மாமனுக்கு ஆயுள் குறைவாக வாய்ப்பு உள்ளது. அதாவது எந்த கிரகம் சுட்டும் உறவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், தாய்மாமனுக்கு ஆயுள் குறைவு. அப்போ புதன் ராகு புத்தி கிரகத்தோட ராகு சேர்ந்தால் மந்த புத்தியை ஏற்படுத்தும், படிப்பில் நாட்டம் இருக்காது, மந்த புத்தி. இதே காம்பினேஷன் தான் புதன் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கோ அங்கே புதன்லேருந்து இரண்டு, இல்லை புதன் உடனே ராகு, இல்லை புதன்லேருந்து 5-9 ராகு, மந்த புத்தி, படிப்பில் தடை ஏற்படும். எஜுகேஷன், அகாடமிக் எஜுகேஷன், ஸ்கூலு, இந்த காலேஜில் வந்து அரியர் அடிக்கடி வைப்பாங்க, நிறைய பேர் வைப்பாங்க, இதில் வந்து அரியர் அடிக்கடி விழுகுது ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் அப்படின்னா இந்த புதன் ராகு காம்பினேஷன் கண்டிப்பாக அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும், அப்போ தான் வந்து அரியர் வைப்பாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்னா, இதில் வந்து 1, 5, 9 ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் இது வந்து 100% இந்த பலன்கள் ஃபுல் வீரியத்தில் செயல்படும். அதே வந்து ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து 3, 7, 11 இருந்தால் 50% அந்த பலன் எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ராகு, இப்போ புதன் வந்து இங்கே இருக்காருன்னு வைங்க, புதனுடன் ராகு, புதன்லேருந்து ராகு 2nd இடத்தில், அல்ல புதன்லேருந்து ராகு 5 அல்லது 9 இடத்தில் இருந்தால் 100% பலனும், புதன்லேருந்து 3rd இடத்தில் ராகு இப்படி இருந்தார்னு வைங்க, அல்லது 11th இடத்தில் ராகு, அல்லது 7th இடத்தில் ராகு இப்படி இருந்தாலும் 50% இந்த பலன் வேலை செய்யும். இதுதான் வந்து இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது. அப்போது தாய்மாமனுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை, அதே மந்த புத்தி உடையவர், அது படிப்பில் நாட்டம் இருக்காது, ஆனால் இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ராகுவும் புதனும் நட்பு கிரகங்கள் தான், அதனால் வியாபாரத்தில், ஏன்னா புதன்கிறது ட்ரேட் பிளானட்டு, வியாபாரம், வணிபம், வாணிகம், வாணிப கிரகம், வியாபாரத்தில் பெரிய வியாபாரங்கள் செய்வாங்க இல்லைங்களா, வியாபாரங்கள் செய்யக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் வந்து எதுனா இந்த புதன் ராகு காம்பினேஷன் தான். நம்மளுக்கு தெரியும் பெரிய இன்றைக்கி இருக்கும் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள், பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா ஸ்கூல் ட்ராப் அவுட் தான், படிப்பு ஏறாது, படிப்பு அவங்களுக்கு தேவைப்படாது, இயற்கையிலேயே அறிவு இருக்கும் புதன் ராகு காம்பினேஷனுக்கு. அதனால் இந்த அகாடமிக் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், அந்த மாதிரி எல்லோரும் 80% மக்கள் படிக்கக்கூடிய அந்த இதில் வந்து இவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அப்படி தான் நீங்கள் பலன் எடுத்துக்கணும். உடனே புதன் ராகு இருந்தால் சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க தான் வந்து படித்தவர்களை வேலைக்கு வைக்கக்கூடிய அளவு ஆற்றல் இந்த புதன் ராகுக்கு இருக்கும். இதுதான் வந்து புதன் ராகு காம்பினேஷன். இப்போ நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து குரு. குரு வந்து இந்த ஜாதகரையே குறிக்கும். ஸோ இந்த புதன் வந்து இன்னொன்று என்னென்னா, புதன் ராகு இருந்தால் காது பிரச்சனை, காது நோய் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஏர் மிஷின் மாட்டுறது, திடீர்னு காது வந்து கேட்காமல் போகிறது, காது அடைச்ச மாதிரி இருக்கிறது, காதில் என்னென்ன நோய் ரோகங்கள் இருக்குதோ அதெல்லாமே புதன் ராகு காம்பினேஷனில் வரும். அதே வந்து தோல் வியாதி, என்னென்ன வகையான தோல் வியாதி இருக்குதோ அது அத்தனையுமே புதன் ராகு காம்பினேஷனில் தான் வரும். தோல் நோய், தோல் சம்மந்தப்பட்டது, அங்கங்கே மச்சங்கள் இருப்பது, கொஞ்சம் வந்து விகாரமாக இருப்பது, இதெல்லாமே புதன் ராகு காம்பினேஷனில் தான் வரும். ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ், பொதுவாக சொல்லணும்னா ஸ்கின் அலர்ஜிஸ் அடிக்கடி இவங்களுக்கு வரும். அத்லட்ஸ் ஃபுட்லேருந்து ஷூ போட்ட அத்லட்ஸ் ஃபுட்லேருந்து வேறு ஸ்கின் பேர்ன்ஸு, எல்லாமே ஸ்கின் சம்மந்தப்பட்டது அனைத்துமே வந்து இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க வரும். அடுத்ததாக குரு ராகு. இப்போ இந்த குரு வந்து ஜாதகரையே குறிக்கும், ஜீவ கிரகம், குரு தான் வந்து ஜீவன். அதாவது நாடி ஜோதிட விதிப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்னமே வராது, அதில் பிறந்த நேரம் தேவையில்லை, யாருடைய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் இருந்தால் போட்டு நீங்கள் இதையெல்லாம் இந்த பலன்கள் ஈஸியாக எடுபடும். இதில் வந்து குரு ராகு காம்பினேஷன் குரு தான் வந்து ஜாதகரை குறிக்கக்கூடியது. அப்போ ஜாதகருக்கு ஆயுள் குறைவு, ஜீவன் ஜாதகருக்கு ஆயுள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே வந்து குரு ராகுனாவே நம்மளுக்கு வேத ஜோதிட முறையில் குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்போ ஜாதகர் பொய் சொல்லுவார், நல்லா நடிப்பார், அதுதான் நல்ல நடிகன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நடிப்பார் அப்படியே சாது போல் பார்க்கறக்கு, சாது போல் இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அவன் ரொம்ப சாது போல் இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, சரியான வஞ்சகன், வஞ்சகன், வஞ்சக புத்தி உள்ளவர்கள் இந்த குரு ராகு காம்பினேஷன் உடையவர்கள். ஸோ இதுதான் வந்து அதனுடைய அமைப்பு. மூட்டு வலி, இவர்கள் வந்து இந்த மூட்டு நீ சம்மந்தப்பட்டது எல்லா ட்ரபுள்ஸுமே இவங்களுக்கு வரும். அந்த நடக்க முடியாமல் போகிறது,
இல்லை லங்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது, மூச்சிறைச்சல், இதெல்லாம் வந்து மூச்சு சம்பந்தமான அனைத்துமே. ஏன்னா குருங்கிறது ஏர் பிளானட்டு, இப்போ மூச்சு விடுதல் பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவர்கள் சந்திப்பார்கள். ஸோ இதுதான் குரு வந்து ஜீவனை குறிக்கும். ரொம்ப வந்து கொஞ்சம் கேடி கில்லாடியாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு ராகு காம்பினேஷன் உள்ளவர்கள். கில்லாடி அப்படின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்படியே வந்து நடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அடுத்தது வந்து சுக்கிரன் ராகு. ஸோ சுக்கிரன் ராகு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நம்மளுக்கு தெரியும் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆனவர் மனைவியை குறிக்க, இப்போ மனைவிக்கு ஆயுள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஏதோ ஒரு கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு, கஷ்டங்கள் உடனே வந்து இருப்பார்கள் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் உடைய ஜாதகங்கள். இதுதான் வந்து பலன். ராகு சுக்கிரன் இருந்தால் அதே வந்து அழகான பெரிய வீடு கட்டுதல். இன்றைக்கி வந்து வீடு வந்து நிறைய பேர் நல்லா சூப்பராக கட்டக்கூடிய அமைப்பு நம்ம யூடியூப்பு ரீல்ஸ்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நல்ல வீட்டு அமைப்பை உடைய கட்டக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இப்போ நம்ம குரு வந்து ஜாதகன் அப்படின்னு பார்த்தோம், இவர் வந்து பொய் பேசுவார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம்னால சுக்கிரன் ராகு காம்பினேஷன் மனைவி பொய் பேசும் தன்மையில் உடையவராக இருப்பார். ஸோ இதுதான் வந்து அமைப்பு. ஆனால் ஜாதகர் சுக்கிரன் ராகு இருந்தால் ஜாதகர் அழகான தோற்றத்தை உடையவராக இருப்பார். கன்னத்தில் மச்சம் இருக்கும், நல்லா பார்க்கறக்கு பர்சனாலிட்டியான கேரக்டர்கள் தான் இருப்பார் இந்த ஜாதகர். அதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த சனி ராகு, இதுதான் மெயின் நம்ம டாபிக் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். சனி ராகு காம்பினேஷன், சனியும் ராகுவும் சேர்ந்தால், சனிக்கு இரண்டாம் பாவத்தில் ராகு, 1, 5, 9 ராகு இருந்தாலோ இந்த 100% பலன்கள் சொல்வது எடுபடும். இல்லை 3, 7, 11 இருந்தால் 50% பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சனி ராகு காம்பினேஷன் இருந்ததுன்னா சனி வந்து நம்மளுக்கு தெரியும் கர்மக்காரகன், தொழில்காரகன். அப்போது சனி ராகு இருந்ததுன்னா கள்ளக்கடத்தல், திருட்டு தொழில், ஸ்மகிள்டு கூட்ஸு, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வழியில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜாதகருக்கு. கொஞ்சம் இல்லீகல் அமௌண்ட்டு, இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லீகலாக வந்து சம்பாத்தியம் உடையவர்கள்லாம் இந்த சனி ராகு காம்பினேஷன் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும். அக்கௌண்ட் டூ பிளாக் மணி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நிறைய என்னமோ கேள்விப்படுறோம் நியூஸில், அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது யதார்த்தம், நாம் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான காம்பினேஷன் ஜோதிடத்தில் இதுதான், இந்த சனி ராகு காம்பினேஷன் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி ராகு காம்பினேஷன் உடையவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லோரும் அது பண்ணுவாங்கன்னு கிடையாது. உடனே ஜாதகத்தில் எனக்கு சார் சனி ராகு காம்பினேஷன் இருக்குது, நான் இதெல்லாம் செய்வேனா அப்படின்னு கமெண்ட்ஸில் இது போட்டுறாதீங்க. அதாவது இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்குதுங்க. இது அப்படியே ஆயுள் குறைவுனால் உடனே வந்து எல்லாத்துக்கும் ஆயுள் குறைவு ஆயிராது. அவரவருடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. எப்பவுமே ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தை எதுவும் பங்கப்படுத்தாது. அப்படி இருந்ததுன்னா குடும்ப கட்டமைப்பே இருக்காது, கடவுளுடைய படைப்பு அப்படி இருக்காது. இதில் வந்து இண்டிகேஷன் காமிக்கும். இப்போ அவரவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் உடையவர்கள் வந்து இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. கூட குரு சேர்ந்திருந்தாலோ இல்லை குரு பார்வை, குரு 1, 5, 9, 2 ஏதோ ஒரு இடத்துல குரு வந்து அமர்ந்திருந்தாலோ இந்த காம்பினேஷனோட குரு சம்மந்தப்பட்டிருந்தால் அது தடைப்பட்டு போகும். அதே கேது சம்மந்தம் இருந்தாலும் தடைப்பட்டு போகும். ஏன்னா ரெண்டு கிரகம் தான், குரு கேது தான் வந்து அதை உடைத்தெறிந்துருவாங்க அந்த பலன்களை. அப்போது இதில் வந்து சனி ராகு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஜாதகம், எந்த தொழில் சுய தொழில் செய்தாலும் சுய மேக்ஸிமம் செல்ஃப் எம்ப்ளாய்டு செஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிடுவாங்க, சீக்கிரம் வந்து முன்னேறுவாங்க. ஏன் அப்படின்னா அதிகப்படியான பாவங்கள் செய்ததுனால், பல ஜென்மாந்தரங்கள் பாவங்கள் செய்ததுனால் இந்த சனி ராகு காம்பினேஷன் இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும், கஷ்டப்படுவாங்க. ஒரு 40 வயது வரையாவது, மேக்ஸிமம் 36 to 39 வயது வரையாவது கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க. லைஃப் வந்து அப்படியே மேலும் கீழமாக கொஞ்சம் அப்படியே கப்பல் வந்து கவுற மாதிரி இருக்கும், சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படியே தப்பித்து அப்படியே மேற்கொண்டு வருவாங்க. இதுதான் எப்படி இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைவார்கள் சனி ராகு காம்பினேஷன் உள்ளவர்கள். ஆனால் லேட்டாகும். 40 வயதுக்கு மேலே இருந்து தான் வந்து அந்த 40 to 80, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 40 to 80 இந்த பின்யோகம் அமைப்பு. 120 மனித வாழ்க்கையில் 0 to 40, 40 to 80, 80 to 120
காலகட்டங்களில் இவங்க வந்து நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். சமுதாயத்தில் ஒரு நல்ல அமைப்பில் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் வாழக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இவங்க சுயமாக சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. எது இருந்தாலும் கஷ்டம் உண்டு. சனியராகவும் ருட்டீன் ஜாப்ஸு, அதாவது தினசரி ஒரே மாதிரியான வேலை செய்யக்கூடிய தன்மை, கொஞ்சம் மற்றவங்களுக்கு பார்க்குறக்கு போர் அடிக்கும், எப்படி இதை செய்கிற இந்த வேலையை அப்படிங்கிற மாதிரியான வேலைகளில் இருப்பாங்க, இல்லை தொழில்களில் இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு உடைய பலன்களை இந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்கும். பொதுவாக சனி ஒரு இடத்துல இருந்து இரண்டாவது இடத்தில் ராகு இருந்து வேறு கிரகங்கள் எல்லாம் தள்ளி இருந்ததுன்னு வைங்க, எம்டியாக இருந்ததுன்னா ஒரு 30-40 வயது வரையே ரொம்ப வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு முழிச்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வைங்க, அடுத்த கட்டத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்குது ஒருத்தர் ஜாதகத்துக்கு, இங்கே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, எந்த கிரகமும் இல்லை, இங்கேயோ கிரகங்கள் இருந்தாலும் இது வந்து கஷ்டப்படக்கூடிய ஜாதகம். முதல் நான் சொன்ன மாதிரி அந்த முதற் பகுதி வாழ்க்கையின் முதற் பகுதி வரைக்கும் ஒரு தலைமுறை என்பது 33 வருடத்திலிருந்து 36 வருடம், இப்போ அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதுதான் அமைப்பு. இப்போ இதில் வந்து நாம் என்ன பார்த்தோம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிரகங்கள் பார்த்தாச்சு. 8, 9 ராகுக்கு ராகு வராது, அதே ராகுக்கு கேதுவும் வராது, பலன் வராது. ஏன்னா வந்து ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிறங்காட்டி அதுக்கு பலன் வராது. ஸோ இதுதாங்க ஈஸியாக வந்து எளிமையாக கார்மிக் ரிட்ரிபியூஷன் அப்படின்னா, ரிட்ரிபியூஷனுங்கிறது ரிவெஞ்ச் கிடையாது, பனிஷ்மெண்ட்டு, அதாவது கர்ம ரீதியான தண்டனையை அனுபவிக்க தருவார் ராகு. அது எங்கே இருந்தாலும் அந்த தண்டனை உண்டு எல்லாத்துக்குமே, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த ராகுவுடைய வேலையே அதுதான், அவர் அந்த ராகு பகவான் அவருக்குன்னு உண்டான வேலை அதுதான். இது இந்த அமைப்பில் தான் இருக்கும். ரிட்ரிபியூஷன்னா வந்து நாம் இப்போ பல ஜென்மாந்தத்தில் என்ன மற்றவங்களுக்கு என்ன செஞ்சோமோ அதுக்கு ஈக்குவலான தண்டனையை இப்போ அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது கெடுதல் செய்திருந்தால், கெடுதல் செய்யாமல் நல்ல ஆன்மாவாக இருந்தால் இந்த காம்பினேஷனில் எதுவுமே எடுபடாது. அதே போல் விதிவிலக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சனி ராகு இங்கே இருக்குது, கூட இங்கே குரு இருக்காரு அப்படின்னா இந்த இது தடைபடும். இல்லை சனிக்கு 5, 9, 5, 1, 5, 9, 2 குரு இருந்தாலோ, வேறு கிரகங்கள் இருந்தாலோ, குரு, கேது அல்லது வேறு கிரகங்கள், இப்போ ராகு இருந்தாலுமே, இந்தந்த கிரகங்களுக்கு ராகு இருந்தாலுமே வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருந்தாலோ, இப்போ சூரியன், ராகு, சந்திரன் அப்படி சேர்ந்துருந்தால் அந்த பலன்கள்லாம் மாறுபடும். அதனால் வந்து நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம், ஓ நம்ம ஜாதத்தில் இப்படி இருக்குது, நம்மளுக்கு இப்படி ஆகுமோ அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம். நிறைய விதிவிலக்குகள் உண்டு. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க. மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்க. நன்றி.